அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய குரல் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. பொருள் இல்லத்திலிருந்து பொருட்களை பாதுகாத்து வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்வதற்கே ஆகும். நன்றி. இன்னைக்கு சங்ககிரி நாத்தினங்க சேனல்ல ஒரு வித்தியாசமான குழம்பு வைக்க போறோம். அது என்னன்னா மட்டன் வெல்லம் புளி. மட்டன் வெல்லம் புளி குழம்புப்பா, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணி இப்போ மிளகு சுக்கு வறுத்து அரைச்சுக்கலாம். இந்த வெல்லம் புளி குழம்புக்கு வந்துட்டு இது எல்லாமே சுக்கு மிளகும் போடணுமா? ஆமாக்கா, சுக்கு மிளகும் தான் அந்த குழம்புக்கு டேஸ்டே. நல்லா இருக்கு வெல்லம் புளி குழம்பு. ஆனா இதெல்லாம் நம்ம வீட்ல வச்சிருக்க முடியாது. இது அதா தாங்க நான் வச்சிருக்கேன். இங்க அம்மா வீட்ல நிறைய டைம் இது செய்வாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பா. நல்லா பொரிஞ்சிருச்சு, இறக்கலாம். வாணல வெச்சாச்சு, கொஞ்சமா எண்ணெய். வெங்காயம் போட்டுக்கலாம். சுகந்தி இதுக்கு எண்ணெய் போட போறோம் இதுல. வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமா சோம்பு. ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், வெறும் தனியா அரைச்ச கொத்தமல்லி தூள் மட்டும், வேற எதுமே கலக்கல இதுல. மட்டன் 1/2 கிலோ, இதுல அதிகமா ஈரல் சேர்த்துக்கலாம். இதுல வந்து சதக்கரியா தான் போடணும். ஆமாக்கா, அது இல்லாம இது என்னது ஈரல். கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுமா இல்ல 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா? 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நாம வறுத்து அரைச்சோம்ல மிளகு சுக்கு, அது வந்து நமக்கு டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அதிகமா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். பிரட்டியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு அரைச்சு வச்ச பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். தாளிக்கிறது இல்லையா சுகந்தி? இதை தாளிக்க கூடாதுக்கா, தாளிக்கிற வேலையே இல்லை. இல்லை, நல்லா கலரிக்கலாம். கையில தான் கலரணும், இதுல கரண்டி போடக்கூடாது. அடுப்புல வச்சும் கையிலேயே கலரிக்க. அது ஒண்ணு நெஸ்டக்கா, நீ கையில கலருவியோ கரண்டியில கலரிக்கும்? நீ தானே கையில இப்ப எல்லாம் ஒண்ணா கலரிக்கலாம். கறி வேகறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். கச்சதமா ஊத்திக்கலாம், அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊத்திக்குவோம்ல. ஓ, புளி வேற ஊத்தணும். ஆமா, நல்ல 1/4 வேக்காடு வேகட்டும், அப்புறம் புளியும் வெல்லமும் ஊத்திக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்திரலாம். ஏனா வெந்ததுக்கு அப்புறம் தான புளி ஊத்துறோம். இப்போ நம்ம அடுப்புல வெச்சுக்கலாம். கறி வெந்துக்குச்சு, இப்போ புளி ஊற்றலாம். ஒரு கொதி வரட்டும், வெல்லம் போட்டுக்கலாம். வெளியில
இது பானைல புளி ஊத்தி கொதி வந்துருச்சு வெல்லம் போடலாம் வெல்ல ஒரு கட்டியா பாத்தீங்களா நீ கலர் நம்ம என்ன சொன்னானே நீங்க அங்க வீட்ல சொல்லிருக்கீங்க நான் இங்க சொன்னேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு மேலே சுக்கு மிளகு போட்டு இறக்கிரலாம் இத வந்து நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அந்த மண் சட்டியில தான் செய்யணும் அப்பதான் டேஸ்ட் வரும் கெடாம இருக்கும் அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு 4 நாள் கெடாமியா இருக்கும் வெளியிலேயே மண் சட்டி இல்லனா கூட செய்யலாம் இல்ல மண் சட்டி இல்லனா செய்யலாம் இருந்தாலும் மண் சட்டியில செஞ்சா அந்த டேஸ்ட் கெடாது அப்படியே நல்லா இருக்கும் சூப்பரா சூப்பர் இறக்கிரலாம் குடிஸ் இதுல வந்து எண்ணெய் எண்ணெய் போட்டு ஆமா எண்ணெய் இல்ல எண்ணெயே இல்லாம இன்னைக்கு நாத்தி நங்கை சேனல்ல பண்ண மட்டன் வெள்ளம் புளி குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்குது இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் இதுல வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்தல இதுல சுக்கு மிளகு இது மட்டும் தான் நம்ம போட்டுறோம் இது நல்ல நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் டேஸ்ட் பார்க்கலாமா அது எலும்பு வெய் வேற டே சுடல அதுதான் நானோ வாய் பார்த்தேன் வாய் வெந்திர போகுது நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா வந்திருக்கு தானே ஓ ஃபேஸ் ரியாக்ஷன் சூப்பரா இருக்க மாதிரி இல்ல ரொம்ப சூடா இருக்குது காரம் இனிப்பு புளிப்பு 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 கலந்து ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க bell icon click பண்ணுங்க thank you for watching bye மட்டன் வெல்லம் புளி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் மட்டன் வெல்லம் புளி குழம்பு பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க புளி எப்படி செய்யறோம் வாங்க பாக்கலாம் வர்சா சொல்லிட்டோம்ல பா புளி குழம்பு அது குழம்பு மட்டன் வெல்லம் புளி புளி குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் வெல்லம் புளி மட்டன் புளி குழம்பு மட்டன் வெல்லம் புளி குழம்பு ஏ அங்க நின்னு சொல்ல நல்லா தான் இருக்கு நீ முடிச்சுக்கோ மட்டன் வெல்லம் புளி நீ முடிச்சுக்கோ அண்ணன் குழம்பு நீங்க சால்வ் பண்ணுங்க ஓகே ஏ இது பாக்குறீங்க